Hi friends, welcome to Sreethanu channel. இன்னைக்கு நம்ம நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹெர்பல் பவுடர் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போதான் நான் எவ்வளோ மெஷர்மெண்ட் போட்டிருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹெர்பல் பவுடர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பச்சை பயிறு, பச்சை பயிறு 1/2 கிலோ. இது சாதாரண பச்சை பயிறு தான், அதை 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ பாசிப்பருப்புக்கு 4 முட்டை தேவை. 4 முட்டையோட ஒயிட் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். வெள்ளைக்கரு மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். மஞ்சக்கரு எடுத்துக்க போகிறதில்ல. 4 முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்துக்கலாம். 5 கிராம் கஸ்தூரி மஞ்சள், இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். 5 கிராம் கஸ்தூரி மஞ்சள் நம்ம இதை எடுத்துக்கலாம். இதை ஓப்பன் பண்ண உடனே கஸ்தூரி மஞ்சளோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. 5 கிராம் கூழாங்கிழங்கு எடுத்துக்கலாம், இதுவும் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். 1/2 கிலோ பச்சை பயிருக்கு 4 முட்டையோட வெள்ளைக்கரு, 5 கிராம் கஸ்தூரி மஞ்சள், 5 கிராம் கூழாங்கிழங்கு, இதெல்லாம் தான் மெஷர்மெண்ட். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எடுத்து வச்சிருக்க 1/4 கிலோ பச்சை பயிரில் முட்டையை உடச்சி வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த முட்டையோட வெள்ளைக்கருவை இந்த பாசி பயிரோடு சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்குறோமே அதனால அது ஸ்மெல் வருமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக முட்டையோட ஸ்மெல் வந்துட்டு வராது. கஸ்தூரி மஞ்சள் சேர்க்குறனால அதோட ஸ்மெல் தான் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். முட்டையோட வெள்ளைக்கரு சேர்த்தோன்னா கண்டிப்பாக வந்து ஸ்மெல் வரவே வராது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி எல்லா பயிரோடையும் முட்டை சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிட்டு 4 நாள் வந்துட்டு நம்ம இதை காய வைக்கணும். வெயில் எல்லாம் இதை காய வைக்க வேணாம். ரூம் டெம்பரேச்சர்ல இதை காய வச்சா போதும். வீட்டுக்குள்ளேயே ஒரு ஓரமா வச்சு 4 நாள் காய வச்சுக்கோங்க. 4 நாள் காய வச்சதுக்கு அப்புறம் அதை நம்ம அந்த பிளேட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்து விட்டுக்கலாம். கரண்டியை வச்சு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஊந்து வந்துடும். சில பீசஸ் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்க பீசஸையும் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. தனித்தனியா நல்லா இருக்க மாதிரி பயிர் எல்லாத்தையும் நல்லா கிரஷ் பண்ணிக்கோங்க. முட்டையோட ஸ்மெல் சுத்தமாக வரவே வராது. நல்லா 4 நாளில் காஞ்சிருக்கும். நல்லா உதிரி உதிரியாக பண்ணிக்கோங்க. பாசிப்பயிரில் முட்டை சேர்த்துருந்தது நல்லா காஞ்சிருக்கும். வெயிலில் காய வைக்க வேண்டாம். வீட்டுக்குள்ளே வச்சா போதும். ரூம் டெம்பரேச்சரில் அது உலந்தாவே போதும். இதில் இப்போது நம்ம கூழாங்கிழங்கும் கஸ்தூரி மஞ்சளும் சேர்த்துருக்கோம். கூழாங்கிழங்கும் கஸ்தூரி மஞ்சளும் 5 கிராம் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இதை நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சியில் நல்லா நைஸாக நான் அரைச்சிட்டேன். அரைச்சதை ஜல்லடையில் போட்டு நல்லா சலித்து வச்சுருக்கேன். ஏதாவது 1-2 அரையிலைன்னா நமக்கு ஜல்லடையில் தங்கிடும். மறுபடியும் அரைச்சி அதையும் நம்ம நைஸாக சலித்து எடுத்துக்கலாம். நல்லா சலித்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம இந்த ஹெர்பல் பவுடர் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை எப்படி யூஸ் பண்ணணும், எந்த ஏஜ்லேருந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில் நான் இப்போ சொல்கிறேன். 1 வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம சோப் போட்டு குளித்த பிறகு நம்மளோட பாடியில் ஃபேஸ்லேருந்து பாதம் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம குளிக்கணும். இதை அதுக்கு குளித்ததுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறனால நமக்கு வந்து இது முட்டை யூஸ் பண்ணியிருக்கனால கண்டிப்பாக ஸ்மெல் வரவே வராது. இதோட வாடை, கஸ்தூரி மஞ்சளோட வாடை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எடுத்தோன்னே ஃபுல்லாக அப்ளை பண்ணி குளிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பாதத்தில் கொஞ்சோட அப்ளை பண்ணி பாருங்கள். இதில் இன்ச்சினஸ் ஏதாவது அலர்ஜி உங்களுக்கு வருதான்னு பாருங்க. அப்படி எதுவும் வரல அப்படின்னா டெய்லி இதை நீங்க யூஸ் பண்ணி நீங்க குளிக்கலாம். நீங்க இருக்க கலர்ல இருந்து ஒரு கலர் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அதோடய உங்களோட ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். இதை வந்து என்னோட குழந்தைக்கு நான் 1 இயர்லேருந்து இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவளோட கலர்லேருந்து ஒரு கலர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸாக தான் தெரியவா. இதை நம்ம யூஸ் பண்ணால் நான் வந்து டெய்லியும் யூஸ் பண்ணி குளிப்பாட்டலாம். ஆனால் வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுறது இல்லை. வீக்லி 2 times மட்டும்தான் நான் பாப்பாக்காக வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நான் மூடி வச்சிருவேன். எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் பவுடர் எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சன்னில் போய் நம்ம டேர்ன் ஆகிட்டோம் அப்படின்னா இந்த பவுடர் போட்டு குளிக்கும் போது நம்மளோட கலர் வந்து மறுபடி சேஞ்ச் ஆகுது. நல்லா ஷைனிங்காக இருக்கும். என்னோடய குழந்தைக்கு 1 இயர்லேருந்து நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய குழந்தை வந்து மாநிறம்னு சொல்ல முடியாது. மாநிறத்தை விட இன்னும் கொஞ்சம் கலர் அதிகமாகவே இருப்பாள். வேறு வேறு தண்ணியை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டஸ்கி ஸ்கின் ஆன மாதிரி இருப்பாள். அப்போ வந்து இந்த பவுடரை போட்டு நான் குளிப்பாட்டினேன் அப்படின்னா அவளோட ஒரிஜினல் கலருக்கு வந்துடுவா. அவளோட ஸ்கின்னும் இன்னும் வந்துட்டு அந்த
பிறந்தப்ப எப்படி இருந்ததோ அதே மாதிரியே வந்து ஸ்கின் வந்துட்டு நல்லா சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் இருக்குது. அவளுக்கு ஏஜ் வந்துட்டு இப்போ வந்து 7 ஆகிடுச்சு, இருந்தாலும் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. இதை நீங்கள் உங்கள் குழந்தைக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். ஆனால் எடுத்தோடனே பாடி ஃபுல்லும் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து குழந்தையோட பாதத்தில் லைட்டாக அப்ளை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு செட் ஆச்சுன்னா உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், அவங்களுக்கு செட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா டெய்லி இதை வந்துட்டு நீங்கள் தேய்ச்சி குளிப்பாட்டலாம். சோப் போட்டு முடிச்சுட்டு இதை உடம்பு ஃபுல்லும் அப்ளை பண்ணிட்டு தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா அவங்க கலர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.